హలో ఫ్రెండ్స్, ఇది ఏనన్నా మెరీనా బీచ్ వరల్డ్స్ సెకండ్ రెండవది పెరియ బీచ్ వరల్డ్లే అప్పుడు ఎలాత్తుకు తెలియం. మెడ్రాస్ மெட்ராஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு ஜாப் கொடுக்குற இடம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு ஊர், பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், பொல்யூஷன் ரொம்ப அதிகம். மெட்ராஸ் மாதிரியே எல்லா ஊரும் ஈக்குவலாக டெவலப் ஆனால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். என்னென்னா, மெட்ராஸில் ஒரு நல்ல விஷயம்னா ஈவினிங் ஆனால் அந்த கடல் காற்று, மத்தியானம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஈவினிங் அந்த கடல் காற்றுல நல்லாயிருக்கும். அந்த கடல் காற்று மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்னப்பா எப்படி பார்க்கிற அப்படிம்பாங்க, எப்படி பார்க்கிற அப்படிம்பாங்க, எப்படி இருக்கேன்னு அர்த்தம். இதே கோயம்புத்தூர்காரங்கிட்ட போய் என்னப்பா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால், ஏன் கண்ணு கீரையெல்லாம் வேணாம் கண்ணு அப்படிம்பாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த லாங்குவேஜஸ்லாம் எவ்வளோ மாற்றங்கள். ஓகே, மறுபடியும் அந்த கடலுக்குள்ள பக்கத்தில் போயிட்டு கவர் பண்ணலாம். தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் ஹார்பர். அங்கிருந்தா கப்பல்லாம் வரும் போகும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, டவர் டவராக மேலே, அதுதான் ஹார்பர். ஆனால் பஸ் ஸ்டாண்டை எடுத்து போடுறோம், ஹார்பர் எடுத்து போடக்கூடாதா? கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கடல் பக்கம் வந்துட்டோம். எல்லாம் என்னென்னமோ சாப்பிட்றாங்க. துப்பாக்கி வச்சு பலூனை சுடுறக்காக வச்சுருக்காங்க. பாருங்க சங்க ஊதுறாங்க, பாருங்க பாருங்க. மெரினா பீச் இந்தியாவுடைய கடைசிக்கு வந்துட்டோம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டில் போகிறாங்க. அங்கே பாருங்க தூரத்தில் கப்பல்லாம் போகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.